தமிழ் ஃபார் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம் முற்காலத்து வரைக்கும் ஒரு நாற்பது வருடங்கள் முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா கேன்சர் புற்றுநோய் அப்படின்னு சொல்றது யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா கேன்சர் அப்படின்னா பிளட் வாமிட்டிங் வரும் ரத்த ரத்தமா வாந்தி எடுப்பாங்க உடல் வந்து இழைச்சிட்டே போகும் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களுக்கு அதிக அளவில் இந்த புற்றுநோய் கேன்சர் அப்படின்றது பரவ ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போ பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான கேன்சர் வருது எந்த நிலையில நம்ம ரொம்ப விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்படின்றது கண்டிப்பா வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வருது ஒவேரியன் கேன்சர் செர்விக்ஸில் வரக்கூடிய கேன்சர் ஒவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பெண்களுக்கு ஏற்படுது முக்கியமாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு இல்லை நிறைய பேருக்கு சிஸ்ட் இருக்கு அப்படின்னும்போது செர்விக்ஸ்ல கட்டிகள் இருக்கு இந்த மாதிரி நீண்ட நாட்களாக பிரச்சனை ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஹெரிடிட்டி காஸ் அதாவது பரம்பரை ரீதியாக வர்றதும் நிறைய பே பெண்களுக்கு வருது இது வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்லணும்னா நிறைய பேருக்கு வர்றது கிடையாது ரொம்ப மினிமம் சான்சஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா பிரஸ்ட் கேன்சர் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய்கள் இந்த மார்பக புற்றுநோய் அப்படின்றது எதுக்கு ஒரு அவேர்னஸ் யார் யாரெல்லாம் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் நாற்பது வயதை கடந்த பெண்கள் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் அப்படின்றது வேணும் ஸோ இயர்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கிறது மேமோகிராம் பண்ணுறோம் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா சின்ன சின்ன லம்ப்ஸ் மாதிரி இருக்கும் பிரஸ்டில் வந்து பார்த்தோம்னா பெயின்லெஸ்ஸாக அதாவது வழி இல்லாம சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் இப்போ பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடி ப்ரீ மென்சுரல் சிம்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒன் வீக் முன்னாடி சிலருக்கு மார்பகத்துல சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வரும் ஒன்ஸ் பீரியட் அட்டன்ட் பண்ண உடனே அது வந்து டிஸ்அப்பியர் ஆகும் மறைய ஆரம்பிச்சிடும் இது நார்மலா வரக்கூடியது தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஹார்மோன் மாற்றங்களினால வரக்கூடியது சில பெண்களுக்கு நீண்ட நாட்களாக வலி இல்லாமல் கட்டிகள் இருக்கும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கைகள்ல இருந்து நழுவுற மாதிரி இருக்கும் அதாவது அப்பர் அதாவது அப்பர் அவுட்டர் குவாட்ரன்ட் அப்படின்னு சொல்லுவோம் மார்பகத்தை நான்கு பாகமா பிரித்தோம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய வெளிப்புற பகுதிகளில் ஆரம்பத்துல வரக்கூடிய ஸ்டேஜ் ஆரம்பத்துல வரக்கூடிய இடம் அதுதான் அங்க வந்து கட்டிகள் மாதிரி வர ஆரம்பிச்சு இது பிரஸ்ட் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும் இப்போ கேன்சர் அப்படின்றது பார்த்தோம்னா உடல்ல நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற இடங்களில் வரக்கூடிய கேன்சரை விட பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது கொஞ்சம் தீவிரமான ஒரு நிலையாகவே இருக்கும் ஆரம்பத்திலே இதை நம்ம கண்டிப்பாக கவனிச்சிட்டோம் முக்கியமாக உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோம் அடுத்தது இதற்கான மருந்து அதாவது சித்த மருந்துகள் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து முழுவதுமான குணம் பெற முடியும் இப்போது பிரெஸ்ட்ல வரக்கூடிய கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது எதனால இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அதாவது என்னென்னோ மெடிசன்ஸ் நம்ம வந்து இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் பைராட்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபைவ் சிக்ஸ் அப்படி இருக்க அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா எந்த மருந்து கொடுத்தாலும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா நம்ம பிரெஸ்ட்ல சின்ன சின்ன பால் சுரப்புகள் இருக்கும் டக்ஸ் இருக்கும் அதில் கேன்சர் செல்கள் போய் உட்கார ஆரம்பிச்சு சின்ன சின்ன க அறைகள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணும்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த டக்டல் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம் லொபியுலர் கார்சினோமா அப்படின்ற கண்டிஷன் இருக்கு ஒவ்வொரு லோபுக்கும் இடையில இடையில அதாவது பால் சுரப்பிகளுக்கு இடையில இந்த கேன்சர் செல்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இன்னமுமே கஷ்டமா இருக்கும் இதற்கான வீரியமான மருந்துகள் எவ்வளவு கொடுத்தாலும் கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் அதை பைராட் ஸ்டேட் எடுத்து பார்க்குறோம் இல்லை அதுக்கப்புறம் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு பாக்கோம் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் இருக்கும்போது அதற்கான குரு மருந்துகள் வீரியமான மருந்துகள் கொடுத்து அதிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வரும் இப்போ கேன்சர் இருக்கு பிரஸ்ட் கேன்சர் வராமல் நான் தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எந்த மாதிரியான உணவு முறைகள் நான் மேற்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமாக விட்டமின் பி இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் இதில் இருக்குன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு வரணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம நிறைய என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம் ஈஸியாக ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த ப்ரிசர்வ் பண்ண உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாவே அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சேர்க்குறாங்க ஸோ இதனால் இது எல்லாமே நம்ம உணவில் இருக்கிறதுனால அது அதிகமாக நம்ம எடுக்கும் பொழுது தான் நமக்கு இந்த கேன்சர் செல்கள் உடலில் நிறைய இடங்களில் உருவாக ஆரம்பிக்குது முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு எடுக்கிறோம் ரெடி டு ஈட் ஃபுட்டு எடுக்கிறோம் ஈஸியாக வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வரக்கூடிய உணவுகள் டின்னில் அடைக்கப்பட்டு வரக்கூடிய உணவுகள் அதிகமா உப்புக்கள் சேர்த்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி வரக்கூடிய உணவுகள் இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ உணவில் அதிகமான ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் இதுல கருப்பு திராட்சை விதையுள்ள கருப்பு திராட்சை உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம் தினமுமே ஸோ பெண்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது இல்லை கேன்சர் வா கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் தினமும் விதையுள்ள கருப்பு திராட்சையை நம்மளால ஜூஸ் மாதிரி பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வரலாம் உணவில் அடிக்கடி அடிக்கடி இல்லை நம்ம தண்ணி குடித்தாலும் அதுல மஞ்சள் சேர்த்து குடிக்கணும் நல்ல வீடு வீடுகள்லேயே நம்ம வந்து கடைகளில் மசாலா ஐட்டம்ஸ்ல வாங்காம மஞ்சள் பொடி கடையில வாங்காம நம்ம வீடுகளே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வெந்நீர் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒன்றில் இரண்டு சிட்டிகை மஞ்சள் போட்டு குடிக்கலாம் காய்கறிகள் சாப்பிட்றோம் இல்லை நம்ம உணவு சமைக்கும் பொழுது அதிகமான மஞ்சள் சேர்த்து அதை நம்ம எடுத்துக்கலாம் குளிக்கும் பொழுதும் பெண்களுக்கு கண்டிப்பாக குளியல் பொடி அதில் அதிகமான கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அதை நம்ம உடலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரலாம் ஸோ உணவு முறையில் இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கை முறையிலும் சில மாற்றங்களை கொண்டு வரும் அடுத்தது அடுத்தது பட்டை தீட்டப்படாத தானிய வகைகள் சாப்பிட்றோம் அரிசி சாப்பிட்லாம் கேழ்வரகு கண்டிப்பாக தினமும் ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் அளவுக்கு கேழ்வரகு கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு பேசிக் டயட் இது இப்போ கேழ்வரகு உணவில் நிறைய சேர்த்துக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா துளசி துளசியில் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில் முக்கியமா ஸ்டீவியா அப்படின்னு சொல்லக்கூடிய சீனி துளசியை எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீனி துளசியை பயன்படுத்தியும் நம்ம உணவு முறைகளில் இதையும் சேர்த்து டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் துளசி வகைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு மஞ்சளுக்கு நிகரான ஒரு ஆற்றல் துளசிலேயும் இருக்கு அதே மாதிரி பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிளகு மிளகு உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் வரமிளகாய் சேர்க்கிறேன் மிளகாய் பொடி சேர்க்கிறேன் அப்படின்றத அவாய்ட் பண்ணிட்டு மிளகு தூள் உணவில் நிறைய சேர்க்கணும் அடுத்தது நெய் சார்ந்த பொருட்கள் நெய் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது தினமும் நெய் நெய் வந்து நம்ம நல்லா உருக்கிட்டு ஒரு பத்து எம்எல் அளவுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் இல்லை கேன்சர் வராமல் நான் தடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க இல்லை ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு இருந்தது அக்காவுக்குலாம் இருந்துச்சு எனக்கும் பயமா இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் இங்கே வந்து கேட்பாங்க எந்த டயட்லாம் எடுத்துக்கலான்ட்டு அதுக்கு பேசிக்காக நம்ம வந்து நெய் உணவில் அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம் முக்கியமாக மார்பக புற்றுநோய் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளோடு நம்ம உணவு முறைகள் பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் ரத்தம் ரத்த சிவப்பணுக்கள் குறையாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஸோ ரத்த சிவப்பணுக்கள் குறையாமல் இருக்கணும் கேன்சர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமல் இருப்பதற்கான உணவு முறைகள் நம்ம எடுக்கணும் மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாமல் இருக்கிறதுக்கான குரு மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் முக்கியமாக சொல்லலாம் அப்படின்னா சேராங்கொட்டையை பயன்படுது நெய்யோடு சேர்த்து இந்த சேராங்கொட்டையை நம்ம பயன்படுத்துகிறோம் சேராங்கோட்டை நெய்யாக பயன்படுத்தி இதனோடு ஸ்வர்ண வங்க பருப்பம் இந்த மாதிரியான பெருமருந்துகள் சேர்த்து கொடுத்துட்டு வரோம் ஸோ மார்பக புற்றுநோய் அப்படின்றது கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் கேன்சர் அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் ஏ டிஸார்டர் டிசார்டர் நாட் ஏ டிசீஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் இதற்கான மருத்துவ முறைகள் மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் புற்றுநோயிலிருந்து விடுபட முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி